ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அன்பரி பலராற்றுகிறேன். உங்களுடைய இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை சிறப்பாக வினைத்திறமையாக கையாண்டு உங்களுக்கு லாபங்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ முடியும் விரையும் பாருங்கள். ரொம்பவுமே ஒரு உற்சாகமான, உங்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய விடயங்களை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிறந்தது, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை. இதில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்கமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் நிறைந்தது, அதனால் அதை எப்படி சமாளிப்பது, அதிலிருந்து எப்படி தப்பித்து கொண்டு நல்ல ஒரு லாபத்தை அடைவது, அது மட்டுமில்லை, இது ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். அதாவது நீங்கள் சேர்ஸை கால் பண்ணி வைக்கின்ற காலம்பரை, உங்களுடைய ஆயுள் காலம்பரை, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு டிவிடன் கிடைத்து ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்க போகின்றது. அது மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்து இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நிறுவனத்தினுடைய சேர்ஸை வாங்குவீர்களாக இருந்தால், அந்த நிறுவனுடைய ஊழியர்கள் இரவு பகலாக பணியாற்றப் போகின்றார்கள். அந்த வாடிக்கையாளர்கள் அங்கு சென்று ஓடித்திருந்து அங்கு சென்று யோசனம் அடையப் போகின்றன. ஆனால் நீங்கள் இருந்த இடையிலே உங்களுக்கு ஒரு டிவிடன் மூலமாக ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இன்கமும் காலப்போக்கில் அதிகரித்து கொண்டே போகின்றது. அதில் மார்க்கெட் பூம் ஆகின்ற போது நீங்கள் அதை விட்டு போர்ட்ஃபோலியோ இன்கமத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு நன்மையான விடயம். இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வாறு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள் உள்வாறு, எவ்வாறு கணக்குகளை ஆரம்பிக்கின்றது என்ற விடயத்தை நான் பதிந்து கொள்ளவில்லை. அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கின்ற இந்த பங்கு சந்தையில் நீங்கள் சென்று அதன் மூலமாக விசாரித்து என்னென்ன விடயங்களை தர வேண்டும், என்னென்ன டாக்குமெண்ட்கள் தர வேண்டும், எவ்வாறு இந்த கணக்குகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டு அதனை தெரிந்து கொள்ளுங்கள். அதை நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்பொழுது டிப்ஸுகளையும் ஐடியாக்களையும் சொல்ல தொடங்கப் போகின்றேன். இது புத்தகங்கள் வாயிலாக நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், என்னுடைய தனிப்பட்ட வாயிலாகவும் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விடயங்கள் நீங்கள் வேறு எங்கும் கிடைக்காது என்று நினைக்கிறேன். என்ன சொன்னால், கொஞ்சம் அவதானமாக பாருங்கள். இந்த விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கரியரை செயற்படுத்தி கொண்டு வருவீர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவீர்கள், மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைந்து கொள்வீர்கள். முதலாவதாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னால், என்னுடைய கரியரில் நான் அவதானித்தது உண்டு, அது மட்டுமல்ல புற புத்தகங்களிலும் நான் அவதானித்தது உண்டு. என்று சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது விடயம். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் நான் இன்வெஸ்டர் என்று சொல்லித்தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள் வர வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்லது உங்களுடைய தொடர்ச்சியான அந்த கரியருக்கு. பேர் நிறைய விடயம் சொல்லலாம், உங்களுடைய முகவர் சொல்லலாம், பல பேர் நிறைய விடயங்களை சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு அறிவு இருக்கின்றது. அதனால் நீங்களே உங்களுடைய இந்த எந்த நிறுவனத்தினுடைய பங்குகள், எந்த நிறுவனத்தினுடைய சேர்ஸை வாங்க போகிறது நீங்களே முடிவெடுத்துக்கொண்டு, நான் கூட அதை சொன்னாலும் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய நிலைமை, அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப நிலைமை, இந்த ஸ்டாக் வாங்கலாமா என்ற நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக நான் சொல்ல போகின்ற டிப்ஸ் என்று சொன்னால், இந்த பங்குகள் வாங்கும் பொழுது நீங்கள் 5 நிறுவனத்துடைய பங்குகளை தான் வாங்குங்கள். அது உங்களுக்கு ஒரு உசிதமானது. அதை நீங்கள் பாதுகாப்பாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் அந்த 5 நிறுவனங்களையே நீங்கள் தொடர்ச்சியாக படித்துக் கொள்ளலாம். 5 நிறுவன பங்குகளை வாங்குவது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விடயமாக இருக்கும். இந்த 5 நிறுவனங்கள் நீங்கள் தெரிவு செய்கின்ற போது என்னென்ன துறையில் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அதை உங்களுடைய மனதுக்கு எண்ணியபடி. ஆனால் பொதுவாகவே நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்ல போகின்ற இந்த 5 துறைகளை நீங்கள் பார்த்து அதில் எந்த நிறுவனம் என்று சொல்லி நீங்கள் தெரிவு செய்வாங்கள். ஒவ்வொரு துறையிலும் 4-5 நிறுவனங்கள் கூட இருக்கின்றது. ஆனால் இந்த 5 துறையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை தரும். என்னென்ன அந்த 5 துறைகளும் என்று சொன்னால், இன்சூரன்ஸில் ஒரு பங்கை வாங்குங்கள், அதாவது இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வாங்குங்கள். அதே நேரத்தில் வங்கியில் ஒன்றை வாங்குங்கள், அது டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்றை வாங்குங்கள். அடுத்ததில் இந்த பெட்ரோலியம், அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த எரிபொருள் சக்தியில் ஒரு நிறுவனத்தில் வாங்குங்கள். அதே நேரத்தில் மொபைல் கம்பெனியில் வாங்குங்கள். இந்த 5 நீங்கள் வாங்க வேண்டும். இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயம். இதையும் தாண்டி இந்த 5 இல்லாமல் வேறு துறைகளில் நீங்கள் வாங்க விரும்பினால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறிப்பாக 5 துறைகளை மட்டுமே தெரிவு செய்து தொடர்ச்சியாக வாங்கி செல்லுங்கள். இது அந்த 5 துறையும் நான் சொன்ன துறையை விட நீங்கள் வேறு 5 துறைகள் தெரிவு செய்யலாம். அந்த தெரிவு செய்த 5 துறைகளிலும் ஒரு நிறுவனத்திலிருந்தே மட்டுமே வாங்குங்கள். அதாவது நீங்கள் பெட்ரோலிய நிறுவனத்தில் நீங்கள் துறையில் தெரிவு செய்தால் நீங்கள் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒரு, அதாவது நிறுவனத்திடமிருந்தே வாங்குங்கள். அதுதான் உண்மையிலே ஒரு நல்ல விடயம். அந்த நிறுவனம் ஒரு 100 வருட பழமையானது. அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அதனுடைய இப்பொழுது வருட அவதானிப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த நிறுவனம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பங்குகள் கடந்த காலத்தில் சரிவுகளை சந்திக்கவில்லை. இப்படியான தரவுகளை எல்லாம் குறிப்பிட்ட காலம் ஒதுக்கி நீங்களே அவதானித்து செல்ஃப் ஸ்டடி செய்து நீங்கள் அந்த நிறுவனத்தில் பங்குகளை வாங்குங்கள். 5 நிறுவனம் போதுமானது என்று என்னுடைய கருத்து. அடுத்ததாக நீங்கள் 5 நிறுவனத்தை தெரிவு செய்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த 5 நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய காசை கொண்டு வந்து முதலீடு செய்ய போகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய சொந்த பணமாக இருக்க வேண்டும் அந்த காசு. அதாவது உங்களுடைய லிக்விட், சொந்த லிக்விட் மணியாக இருப்பது உண்மையிலே நல்லது. ஆனால் நீங்கள் வங்கியில் லோன் எடுத்தோ, அல்லது நீங்கள் அடைவு வைத்து பணம் எடுத்தோ, அல்லாவிடில் நீங்கள் வட்டிக்கு பணம் வைத்து
வழங்காதீர்கள், உண்மையிலே அதை செய்யாதீர்கள். உங்களுடைய சொந்த பணத்தின் மூலத்தில் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்கள். இந்த ஐந்து நிறுவனத்திலும் என்னிடம் அவ்வளவு பெறுமதியான சொந்த பணம் இல்லை என்று யோசிப்பவர்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அதுதான் ஒரு நிறுவனத்தில் பங்குகளை வாங்கணும் என்றதே இல்லை. அது நிறுவனத்தினுடைய ரெண்டு பங்குகளில் இருந்தே ஆரம்பிக்கலாம், ஒரு பங்கை வேண்டி அப்படியே தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டிருக்கலாம். அதனால் நீங்கள் கவலையே விட தேவையில்லை. உங்களுக்கு காசு கிடைக்கிறது ஒரு பங்கு, ரெண்டு பங்கு, ஐந்து பங்காக வாங்கி உங்களுடைய இந்த போர்ட்போலியோவை அதிகரித்துக் கொண்டே செல்லும். இதில் நீங்கள் லிக்விட் மணி அதை நிறைய, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள் உங்களுடைய காசை போடுவதற்கு நீங்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை வைத்திருப்பீர்களாக இருந்தால் அதை கொண்டு வந்து அப்படியே உடனடியாகவே அங்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீர்கள். கொஞ்ச நாளைக்கு அவதானியுங்கள், அதாவது மார்க்கெட்டினுடைய நிலைமையை அவதானியுங்கள். ஒரு குறிப்பிட்ட 6 மாதமோ 4 மாதமோ அந்த காசை வைத்துக்கொண்டே அவதானியுங்கள். எவ்வாறு நிலைமை நடக்கப் போகிறது, உடனடியாக ஒரு வார் வரலாம், உண்மையிலே 2 நாடுகளுக்கிடையே வார் வரலாம், உலக பொருளாதாரங்கள் அடிபட்டு மார்க்கெட் மிகவும் சரிந்து செல்லலாம். அந்த நேரத்தில் தான், அதாவது எப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்காக பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த டைம், அதாவது கொக்கு பார்த்து கொண்டிருக்கும் அந்த மீன் வருவது போல், நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்பொழுது அடிபட்டு கீழே வரும் என்கின்ற அந்த நேரத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்கணும். எப்பொழுது அடிபட்டு கீழே வரப்போது என்ற நேரத்தை அவதானித்துக் கொண்டு அந்த காத்து கொண்டிருக்கிற காலத்தில் உங்களுடைய பணத்தை சேமித்துக் கொண்டிருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுகள் போடுவதற்கு பணத்தை சேமித்துக் கொண்டிருங்கள். அந்த காலத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருங்கள். உலகில் நாடுகளுக்கிடையே சண்டைகள் அதிகரித்து வருகின்றது. இல்லை பிரச்சனை காரணமாக, மத பிரச்சனை காரணமாக, இது ஒரு பெரிய புதாகரமான பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த மார்க்கெட் சரிவு என்பது ஒரு தவிர்க்க முடியாத நேரமாக, அந்த டைமில் நீங்கள் வாங்குங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு. அதுதான் சரியான நேரம். அதுவரை உங்களுடைய காசை கவனமாக வைத்துக் கொண்டிருங்கள், சேவ் பண்ணி வைத்துக் கொண்டிருங்கள். அதுக்கிடையில் ஒரு கம்பெனியின் ஷேர்ஸை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்கிக் கொண்டே வரலாம். இந்த காலத்துக்கு பார்த்து கொண்டிருக்காம, அது எந்த கம்பெனி என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது, ஐந்தில் ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அந்த சியாஸ்களை நீங்கள் உங்களுடைய இருக்கின்ற நேரங்களில், அதாவது இந்த காலத்துக்கு கொண்டிருக்காமலே அந்த சியாஸ்களை தொடர்ச்சியாக உங்களோட காசு இருக்கின்ற போது அதை வாங்கி கொண்டு வரலாம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சியாஸ்களை. ஏன்னு சொன்னால் இந்த வார் மற்றும் ஏனைய கோவிட் போன்ற பெரும் தொற்றுகள் வரும்போது இந்த இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனியுடைய சியாஸ்களை நீங்கள் அந்த நேரங்களில் வாங்காதீர்கள். அதை நீங்கள் சாதாரண காலங்களில் வாங்கி கொண்டிருக்க, காசுகள் இருக்கின்ற போது உங்களுடைய பாக்கெட் மணியை போட்டு போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி சியாஸ்களை வாங்கி கொண்டே வாருங்கள். ஐயோ, இங்கம் பசிவ் இன்கமாக கிடைப்பதற்கு நீங்கள் இந்த வாங்கிய சேர்களை நீண்ட காலத்துக்கு ஹோல்ட் பண்ண வேண்டும். இப்படியே நீங்கள் வாங்கின சேர்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி தொடர்ந்து வைத்து இன்வெஸ்டர் போல் நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் இந்த பசிவ் இன்கம் உங்களுடைய ஆயுள் காலம் வரை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அது நேரத்தில் நீங்கள் இந்த ஐடியாவை தொடர்ந்து செயற்படுத்தினால் எந்த காலம் ஸ்டாக் மார்க்கெட் அடிபட்டாலுமோ அல்லது ஏதாவது கிராஷ்கள் வந்தாலுமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருக்கலாம். எந்த வித பயமும் தேவையில்லை. இந்த வீடியோவின் இறுதியாக ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்வெஸ்டர் போல் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பாவிக்க தொடங்கி இருந்தால் 2 காரணங்களுக்காகத்தான் நீங்கள் விற்க வேண்டிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படலாம். ஒன்று, பிரதான காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு அவசியமாக ஒரு பணம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பம். இரண்டாவது, மார்க்கெட் பூம் ஆகி உங்களுடைய இந்த சியாஸ்களுடைய போர்ட்போலியோக்கும் வேகமாக அதிகரித்து இருக்கின்ற நேரம். சப்போஸ் செயற்படும் போது விற்கின்ற 2 சந்தர்ப்பங்கள் இருந்து இப்பொழுது சொல்லியிருந்தேன். அதில் இந்த முதலாவது சந்தர்ப்பத்தை நீங்கள் அநேகமாக தவிர்க்கலாம். இப்படித்தான் உங்களுக்கு காசு தேவைப்படுமாக இருந்தாலும் இந்த சியாஸ்களை நீங்கள் விற்காதீர்கள். அதை நீங்கள் மாற்று வழியை பாவிக்கலாம். அதாவது இதுவும் ஒரு அசட், இதை வைத்து நீங்கள் வங்கியில் லோன் எடுக்கலாம். இரண்டாவது என்ன செய்யலாம் என்று சொன்னால், உங்களுக்கு அவசியமாக சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற விடயங்களாக மகளுடைய திருமணம் இப்படியான நேரங்களில் உங்களுடைய மகளுக்கே இதை நீங்கள் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய சியாசை அதுவும் நியதிகள் இருக்கின்றது. அதை நீங்கள் உரிய தொடர்பாடுகள் மூலமாக, உங்களுடைய ஏஜென்ட் மூலம், உரிய தொடர்பாடுகள் மூலம் நீங்கள் அதனையும் மாற்றி கொடுக்கலாம். இப்படி என்னதான் காரணத்தில் நான் சொன்ன முதலாவது சந்தர்ப்பத்தில் விற்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் விற்கலாம். அதாவது இரண்டாவது சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் பூம் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கான லாபங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கியதை விட இப்பொழுது விற்கும் போது வரும் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் வேணும். அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு விற்க வேண்டும். முழுவதுமாக ஒரே ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லுவேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பெரிய லாபம் பெற வேண்டும் என்றால் இன்வெஸ்டராகவே இருங்கள். அதுதான் முதலாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரும். வாழ்க்கைக்கு தேவையான, வெற்றிக்கு தேவையான பல்வேறு தரப்பட்ட விடயங்களை இந்த யூடியூப் பக்கத்தில் தொடர்ந்து பதிய இருக்கின்றது. அதனால் தொடர்ந்தும் இந்த பக்கத்தோடு இணைந்திருங்கள். உங்களிடம் இந்த விட வெற்றி செல்லும் தான் இப்பொழுது உங்கள் நண்பர் வைப்பாளர் ஆ. ஸ்ரீரணா.